வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பெங்களூர் ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி செய்ய போகிறோம். அவங்க வந்து நார்மலாக மட்டன் இல்லைனா சிக்கன் சேர்த்து செய்வாங்க, தொன்னையில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான ரெசிபி. நான் வந்து இன்றைக்கி முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு செய்ய போகிறேன். வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து மசாலா அரைக்கணும். அதுக்கு ப்ரெஷர் பேன் சூடு பண்ணியிருக்கேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கால் டீஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, இதை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். கூடவே இப்போது ஒரு வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் 7-8 சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டு புதினாவை க்ளீன் பண்ணி அலசி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, இதுவுமே கூட ஜஸ்ட்டு கொஞ்சம் சுருங்குற அளவுக்கு வதக்கினா போதும். கலரெல்லாம் சேஞ்ச் ஆக விடாமல் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இது வந்து நல்லா சூப்பர் வாசனையோடு இருக்கும் அந்த பிரியாணி. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதே ப்ரெஷர் பேனில் முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறத ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு கலர் சேர்க்கறதுக்காக. 6 முட்டை வேக வச்சு வச்சுருந்தேன், அது லைட்டாக கீறி வச்சுருக்கேன் கத்தி வச்சுட்டு. ஸோ இதையுமே கூட லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வதக்கணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு மேலே அந்த கலர் கோட் ஆகிட்டு வதங்கினா போதும். இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ அதே ப்ரெஷர் பேனில் பாக்கி இருக்க எண்ணெய் கூட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்பாசி, 1 துண்டு பட்டை, நட்சத்திர பட்டை, ஜாவித்ரி, 2 பிரிஞ்சி இலை, இதை தாளிச்சிடலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும் இப்போ இதில். இது கூட இப்போது ஒரு வெங்காயம், 1 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா சேர்க்க வேண்டாம், வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்துட்டும் நல்லா வதக்கிடலாம். தயிர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இப்போது 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் 1-2 பச்சை மிளகாவையும் கூட நீங்கள் உடச்சி சேர்த்துடலாம். 2 கப்பு ஜீரக சம்பா அரிசி, 1/2 மணி நேரம் முன்னாடி கழுவி ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சால் தான் இந்த பிரியாணி நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லாஸ்ட்டாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கசூரி மேத்தி அதையும் சேர்த்துட்டு 1/2 பழம் எலுமிச்சம்பழம் அதையும் பிழிஞ்சு விட்டுடலாம். நெய் வந்து லாஸ்ட்டாக தான் நான் சேர்க்குறேன், இதுவுமே கூட ஆப்ஷனல் தான். 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம வேகச்சு வச்சுருந்தோம் இல்லையா முட்டை, அதையும் இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு 1 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் தானாக போனதுக்கப்புறமா திறந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான நல்ல வாசனையான பிரியாணி ரெடி. இது வந்து பெங்களூர்லலாம் ரொம்ப ஃபேமஸாக தொன்னை பிரியாணி, சிக்கன் மட்டன் எல்லாம் சேர்த்து செய்வாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிடல அப்படின்னா வெறும் உருளைக்கிழங்கு, சோயா நகட்ஸ் இருக்குல்லையே அது கூட சேர்த்து செய்யலாம். ஸோ பாருங்கள், நல்லா கம கமன்னு வாசனை சூப்பராக வருது, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வெறும் 1 தயிர் பச்சடி இருந்தால் போதும், காம்பினேஷனுக்கு வேறு லெவலில் இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப போட்டு கிளறாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.